ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் கல்கியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கல்கி படத்தை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பிரபாஸோடைய ப்ரீவியஸ் ஃபிலிம். ஸோ இந்த ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விஎஃப்எக்ஸ்லாம் பட்டை கிளப்பிருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஹாலிவுட் லெவலில் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த ட்ரைலர் தான் இன்றைக்கி நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ட்ரைலரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன கான்செப்ட்னு சொல்லிடுறேன், எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்றதையும் சொல்லிடுறேன். இந்த மூவியோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசம் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஹிந்துவிசம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சத்தியயுகம், கிரேதாயுகம், திராபர யுகம், அப்புறம் கலியுகம் சொல்லிட்டு நாலு கான்செப்ட் இருக்கு, நாலு யுகங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு யுகத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதர்மம் தலை தூக்கும் போது கடவுள் அவதரிப்பாரு. ஸோ அந்த யுகத்தோட எண்டில், ஸோ அந்த மாதிரி யுகத்திலே ரொம்ப ரொம்ப ஈவிலான ஒரு யுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கலியுகம் தான். இந்த யுகத்தில் தான் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டவங்களாக மாடுவாங்க. ஸோ அப்பாவி மக்களை குடும்பப்படுத்துவாங்க, அதர்மம் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஈவிலாக இருக்கும். ஸோ இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காகவோ இல்லை டோட்டலாக இந்த ஜென்ரேஷனை மாற்றுறதுக்காகவோ இந்த யுகத்தையே சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் மகாவிஷ்ணு அவதரிப்பார், கல்கி அவதாரம். அதுதான் அவருடைய 10வது அவதாரம். ஸோ இந்த கதையோட கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவதரிக்க போகிறாரு. ஸோ கடவுள் அவதரித்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் நடக்கக்கூடிய கதையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தீபகா ஆக்ட்ரஸ் தீபிகா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் கல்கியோட அம்மாவாக இருக்கணும் இந்த சீரீஸில், இந்த மூவியில். ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 6000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பவர் வந்துச்சு, அதோட இப்போ தான் வரப்போகுதுன்ற மாதிரி ட்ரெய்லரில் மென்ஷன் பண்ணுறாங்க. 6000 வருஷத்துக்கு முன்னாடின்றது கிருஷ்ணருடைய டெத் டைம். ஸோ கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பூமி விட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா 6000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போது அந்த பவர் வருது அப்படின்னா மறுபடியும் இறைவன் பூமிக்கு வராரு. ஸோ அதை அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தீபிகா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நம்ம கல்கி பிறக்க போகிறாரு. ஸோ அந்த குழந்தையை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது அவங்க குழந்தைக்கு எந்த ஆபத்து வராமல் அவரை கல்கி இப்படியாவது பிறக்க வைக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் ஹெல்ப் பண்ணுறாங்க நினைக்கிறேன். இந்த அமிதாப் பச்சன் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமனுடைய ரோல். அஸ்வத்தாமன் மகாபாரதத்தில் உள்ள ஒரு கேரக்டர், மகாபாரத சபிக்கப்பட்டு 1000 வருஷங்களாக உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபிகா கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அதாவது கெட்டவங்க கிட்ட இருந்து, வில்லன்ஸ் கிட்ட இருந்து இவங்க காப்பாற்றுறதுக்காக கூடவே இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன ப்ரோ, கல்கி வந்து பிரபாசான்னு கேட்டிங்கன்னா பிரபாஸ் கல்கி ரோல் கிடையாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கல்கின்றது ஒரு கடவுள், பட் இந்த ரோலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாஸ் பவுண்டி ஹண்டர் நடிக்கிறார். இந்த சீரீஸ்லேயே காமிச்சிருக்காங்க, இந்த மூவிலே பிரபாஸ் வந்து ஒரு பவுண்டி ஹண்டர். அது மட்டும் இல்லாமல் ஒரு நேமே வந்து பார்த்தீங்கன்னா பைரவா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி கிடையாது. ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு பவுண்டி ஹண்டர்ன்றதுனால தீபிகாவை கொல்ல சொல்லி அவருக்கு மிஷின் கொடுத்துருப்பாங்க, ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படி நான் கரெக்டாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்டில் பாருங்கள். இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டி ஹண்டருக்கு மிஷின் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு, எஸ்யூஎம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த எஸ்யூஎம் எதை குறிக்குது அப்படின்னா புராணங்கள் படி வந்து பார்த்தீங்கன்னா கல்கியோட அம்மா பேர் சுமதி. ஸோ இதை சுமதியை கட் பண்ணிட்டு அந்த தீயை கட் பண்ணிட்டுனா எஸ்யூஎம் தான் வரும். ஸோ நேம் வச்சு பார்க்கும்போது சுமதின்றவங்களை கீழ் பண்ண சொல்லி தான் இவருக்கு மிஷின் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுமதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்கியோட அம்மா. ஸோ கல்கியோட அம்மாவை கொள்றதுக்காக தான் பிரபாசை அனுப்புகிறாங்க மிஷின் கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அமிதாப் பச்சனுக்கும் நம்ம பிரபாசுக்கும் ஃபைட் நடக்க போகுது. ஸோ அந்த ஃபைட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ அமிதாப் பச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, அந்த குழந்தையை பாதுகாக்கிறதுக்காக இருக்கார் அந்த கர்ப்பிணி பெண்ணை. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை கொள்றதுக்காகவோ இல்லை அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அதான் ஃபைட் நடக்குது அவங்க ரெண்டு பேருக்கும். ஸோ பிரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்களால் அனுப்பப்பட்ட ஒரு கேரக்டராக தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருந்திடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஊர் மக்கள் நல்லது நடக்கும், உலகம் காப்பாற்றப்படும் தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ அந்த குழந்தை பிறத்துக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூவியோட கான்செப்ட் இதுதான், இந்த ஸ்டோரி இப்படி தான் போக போகுதுன்றதை எனக்கு தெரிஞ்ச பற்றி எனக்கு தான் சொல்லிட்டேன். சரி, இப்போ இதோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ். விஎஃப்எக்ஸ் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஹாலிவுட்டுக்கு லெவலுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ் பெட்டராக பண்ணுறதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம் தான். எனக்கு இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரைலரே பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக வந்து மூவியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் ஒரு டெமிகாட்ன்றதுனால, அஸ்வத்தாமன் ஒரு டெமிகாட் இல்லையா. ஸோ அதனால் வந்து அமிதாப் பச்சன் மட்டுமா இதில் கண்டிப்பாக சூப்பர் பவர்ஸ் இருக்கும். அவர் மட்டும்தான் ஸ்ட்ரென்த் வச்சு அடிப்பார், அவர் ஸ்ட்ரென்த்தில் வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். மற்றவங்களாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ட்ரெய்லரில் கன்ஃபார்ம் காமிச்சிருக்காங்க. ஸோ அமிதாப் பச்சன் பயங்கர ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாரு, அவருடைய ஸ்ட்ரென்த்துமே பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு அப்பாற்பட்டிருக்கு. ஸோ அவர் ஒரு டெமிகாட். அது மட்டும் இல்லாமல் அவர் சாதாரண மனுஷங்களை கொஞ்சம் ஜெயிண்டாக இருக்கார். எஸ் ஆமாம், மகாபாரதப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மனுஷங்களாம் ரொம்ப பெருசாக இருப்பாங்க, ஆல்மோஸ்ட் 12 அடி இருப்பாங்க. ஸோ அஸ்வத்தாமனும் அந்த ரேஞ்சில் தான் இருப்பார். பட் இதில் அந்தளவு ஹைட்டாக காமிக்கல, ஒரு 7 அடி 8 அடி அந்த ரேஞ்சில் தான் காமிச்சிருக்காங்க. இது நல்ல சாய்ஸ் தான், ரொம்ப ஹைட்டாகவும் காமிச்சிருக்கலாம், பட் இருந்தாலும் ஹைட்டாக காமிச்சிருக்காங்க. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட கடைசி நகரம் காசின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த நகரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மனுஷனுடைய செல்வ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அடைக்கப்பட்டிருக்கும். ஸோ மனுஷங்கள்ட்ட நிறைய விஷயங்களை பிடுங்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் அடைச்சி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தண்ணி கூட அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் யாஸ்கின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த சுப்ரீம் யாஸ்கின்னு யாருன்னு காமிக்கல, அந்த எந்த கேரக்டர்னு கன்ஃபார்மாக தெரியல. ஐ திங்க் அது கமலஹாசனாக இருக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசனே கலின்னு சொல்கிறாங்க.
கலியாக இருக்க சான்ஸ் கம்மி தாங்க. கலின்ற டீமனாக இருக்க சான்ஸ் கம்மி தான். ஸோ அது தெரிஞ்சு வேறு யாராவது இருக்கலாம். ஸோ அது ஒட்டுமொத்த பூமியத்தோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்க ஒரு ஹியூமன் கேரக்டரோ இல்லை ஏதாவது ஒரு வைரஸால் பாதிக்கப்பட்டு ஒரு நோய் வாய்ப்பட்டு ஸோ அதனால் ஒரு கெட்டவனாக மாறின ஒரு கேரக்டராகவும் இருக்கலாம் கமலஹாசன். பட் கமலஹாசன் தான் இந்த டோட்டல் ஃப்ரான்ச்சைஸோட வில்லன், அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் அவர் எந்த கேரக்டர் அப்படின்னு கிளியராக தெரில. அவர் கலியாக இருக்க வாய்ப்பு கம்மி தான், மேபி கலியாகவும் இருக்கலாம். நான் ஏன் அவர் கலியாக இருக்க மாட்டார்னு சொல்கிறேன்னா, இந்த ஃப்ரான்ச்சைஸோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாஸ் தான் இல்லையா. ஸோ பிரபாஸுக்கும் கமலஹாசனுக்கும் கண்டிப்பாக பேட்டில் வைப்பாங்க. மேபி வைக்கல அப்படின்னா கல்கி தான் வைக்கணும். பட் கல்கி யார்? கல்கின்ற கடவுள் எனக்கு அனுப்பிச்சு கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க. ஸோ கல்கி அந்த கல்கி பிறக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நடக்க போகுது. ஸோ அதனால் கமலஹாசன் வில்ல அப்படின்னா, ஸோ கமலஹாசன் கல்கியாக இருக்க சாரி கல்யாக இருக்க சான்ஸ் கம்மி தான். ஏன்னா கல்கி தான் கலியை கொள்ளுவார். ஸோ கமலஹாசன் வேறு ஏதோ ஒரு கேரக்டர் தான் நடிக்கிறார். அது என்ன கேரக்டர்னு கன்ஃபார்மாக நமக்கு தெரியல. பட் இந்த ட்ரெயிலரில் கமலஹாசனுடைய லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும், உண்மையிலே அமேசிங்காக இருக்கும்னு சொல்லி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபைட் சீக்வன்ஸும் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ஃபியூச்சர் நடக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா நிறைய கற்பனைகள் இருக்கும். இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி, இதில் காப்பி அது காப்பின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காக விஷயம். பிகாஸ் ஃபியூச்சர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களும் யோசிக்க முடியும், இப்படி தான் யோசிக்க முடியும், ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கும், டெக்னாலஜிலாம் இருக்கும். ஸோ மனுஷங்களாம் வந்து தண்ணிக்கும் பணத்துக்கும் இல்லை வந்து பசிக்கும் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தான் காமிக்க முடியும். ஸோ எல்லா படத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், இது காப்பி நம்ம சொல்ல முடியாது. அண்ட் சில பேர் ட்ரோல் வீடியோலாம் பார்த்தா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்றாங்க. இது ஃபியூச்சரில் நடக்கிற கதை. ஸோ ஃபியூச்சரில் நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சினிமான்றதே ஒரு ஃபேண்டசி உலகம் தான். ஸோ அதை நம்புற மாதிரியா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்படி பார்த்தா ஆரம்ப கால தமிழ் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பறந்து பிறந்து அடிப்பான், ஜம்ப் அடிப்பான், அவ்வளோ தூரம் பிறந்து போய் விழுவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேண்டசி, அதுவும் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபேண்டசி ஃபிலிமாக ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ எனக்கு இந்த ஃபிலிமோட கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மூவியில் நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க, அதில் பசுபதி ஒருத்தர். பசுபதிக்கு என்ன மாதிரி ரோல் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அமிதாப் பச்சன் காலால் காரை ஸ்டாப் பண்ணுறாரு, ஒரு அடியில் பத்து பேர் பார்க்குறாங்கன்னா அது லாஜிக் தான், பிகாஸ் அவர் வந்து ஒரு டெமிகாட். பட் இந்த இடத்துல பிரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடியில் வந்து சில பேர் தூரமாக போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. பிரபாஸுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அதை பைரவான்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டருமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு ஏதோ நானோ டெக் மாதிரி ஏதோ டிவைஸ் இருக்கலாம். ஏன்னா ஃபியூச்சர் தானே, சொல்ல முதல்ல சொல்ல முடியாது அவருக்கு எந்த மாதிரி பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அவருக்குமே கண்டிப்பாக ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குது, அவர்கிட்ட ஏதோ விதமான டிவைஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவருக்கு எக்ஸ்ட்ரா சூப்பர் பவர்ஸ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அஸ்வத்தாமன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட நெத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கல் மாதிரி இருக்குது. அது என்ன கல் அப்படின்னு கிளியராக தெரியல, பட் அது ஏதோ ஒரு பவர் ஸ்டோன் மாதிரி ஒரு கல் மாதிரி இருக்குது. அது என்ன கல்ன்றது மூவி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். ஏன்னா அதே மாதிரி ஒரு கல் வந்து பார்த்தீங்கன்னா கமல் நெத்திலையும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து அஸ்வத்தாம நெத்தியில் இருக்கும்போது அது அவருடைய கண்ணு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு அவர் கண்ணு இல்லை, ஏன்னா அது கமல் நெத்திலுமே அது இருக்குது. அது என்னன்றது மூவி வந்து நமக்கு தெரியும். கல்கியோட அம்மா தீபிகான் கன்ஃபார்ம் ஆச்சு. பட் கல்கியோட அப்பா யார்? ஸோ கல்கியோட அப்பா புறாங்க பார்த்தீங்கன்னா விஷ்ணுவாயா அப்படின்றது ஒரு பின்னையும் வரும், அவரோட ஃபாதர் நேம். அந்த கேரக்டர் யாருன்றதை இன்னும் ரிவீல் பண்ணலை. சொல்ல போனால் இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலில் இன்னும் நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணவே இல்லை. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டை மட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது அஸ்வத்தாமன் இருக்கக்கூடிய நம்ம அமிதாப் பச்சனுக்கும் பைரவார் இருக்கக்கூடிய நம்ம பிரபாஸ் இருக்கக்கூடிய ஃபைட்டை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதாவது தாண்டி இன்னும் ட்ரெயிலில் டீப்பாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ மூவி வந்தால் தான் நமக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகும். பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு ஷாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷாட் தான். இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயிண்ட் ஸ்டாச்சு இருக்குது. அந்த ஸ்டாச்சு கையில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்லாம் நிற்கிறாங்க. பட் அந்த ஸ்டாச்சு மூவ் பண்ணுது, தன் கையை மேலே தூக்குது. அப்போ அது ஸ்டாச்சு கிடையாதா? அது உயிருள்ள ஏதாவது ஒரு கேரக்டரா? உயிருள்ள கேரக்டர்னா அது யார்? அது ஒரு மான்ஸ்டராக இருக்க சான்ஸ் கிடையாது. ஃபியூச்சர் நடக்கிறதுனால மேபி அது ஒரு ஜெய் ஜெய்டிகான் இருக்க ஒரு ரோபோட்டா. பட் அது என்னன்றது கிளியராக எனக்கு தெரியல. அது மட்டும் தான் எனக்கு வந்துன்னா ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. அது யாராக இருக்குன்னு கிளியர் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஏதோ ஒரு ஹியூமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோய் எஃபெக்ட் ஆகோ இல்லை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பட்டோ அந்தளவுக்கு மாறி இருக்கலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது உலகத்திலிருந்து வந்திருக்கலாம். கன்ஃபார்மாக எனக்கு தெரியல அது என்னன்றது. ஸோ அது மூவ் பண்ணுது இல்லைனா அது வெறும் சிலையாக கூட இருக்கலாம். அந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுற மாதிரி வச்சிருக்கலாம். அது என்னன்றது கிளியராக தெரியல. இந்த மூவி பார்ட் 1 தான். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட பார்ட் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்ட் 1 தான். நான் அந்த ட்ரெயிலர் நோட் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் கேரக்டர் இல்லையா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபிகாவை காப்பாற்ற போகிற, அந்த குழந்தையை காப்பாற்ற போகிறாரு. பட் அஸ்வத்தாமன் எப்படி சாபம் பெற்றார்னா, அபிமனியோட மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க வயிற்றுக்குள்ள கரு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் கொள்ள ட்ரை பண்ணுவார் அஸ்திரம் யூஸ் பண்ணி. ஸோ கிருஷ்ணரை அதை காப்பாற்றிடுவார். ஒரு கருவில் இருக்க குழந்தையை, உலகத்துக்கு வராத ஒரு குழந்தையை பார்த்தீங்கன்னா கொள்ள ட்ரை பண்ணதுக்காக அஸ்வத்தாமனுக்கு சாபம் கொடுத்துருவார். ஒரு கருவில் இருக்க குழந்தையை கொள்ள போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா சபிக்கப்பட்டுருவார் நம்ம அஸ்வத்தாமன். பட் இந்த சீரீஸில் இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருவில் இருக்க குழந்தையை காப்பாற்ற போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல் தான். பிகாஸ் அவர் சாபம் பெற்றும்போது ஆரம்ப காட்டத்தை ஒரு குழந்தையை கொல்ல போகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனை அவருக்கு ஏற்பட்டது. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவர் திருந்திருப்பார். இப்போ தான் பண்ண தப்பை வந்து பார்த்தீங்கன்னா திருந்ததுக்காக ஒரு குழந்தையை கருவில் இருக்க குழந்தையை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. இந்த விஷயம் உண்மையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக நோட் பண்ணி படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு படம் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெய்லர் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா
டென்னுக்கு ஒரு 8.5 கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ட்ரைலர் எனக்கு பிடிச்சிருக்கு, பர்சனலாக எனக்கு இந்த ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு விஎஃப்எக்ஸ்லாம் உண்மையிலே நான் வந்து ரொம்ப வியந்து பார்த்துட்டேன். உண்மையிலே வந்து இந்தியன் சினிமா இந்த அளவுக்கு பெட்டராக மாறிச்சுன்னு நினைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கைஸ், மூவி வரட்டும், மூவி வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன விஷயங்கள் எந்தது கரெக்டாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மூவி வந்து வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ட்ரைலர் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த ஷாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கேட்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது டீட்டெயிலாக மிஸ் பண்ணிட்டானா இல்லையன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, சிவங்களுடைய பதில் எனக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.